Hi, this is Arya. Please subscribe to Talks of Sin. The entire Apollo family joins me in praying for a wonderful person, a great singer, and a great human being, S.P. Balasubramanian. I know him for more than 40, 50 years. In so many of our occasions, he has delighted people with his power of singing, which would take anyone saying, oh, this is Balasubramanian. But I know him personally very well also in many ways. I know him, his family too well. All that I can say is that India needs him, world needs him, all of us are praying for him to get well. He's getting the best possible care. We pray to God that to give him this, because for what he has given to the world is something which is ordinarily said. From all of our family, we pray for S.P. Balasubramanian to recover well as early as possible, and God bless him. திரைப்பட தோழர்கள் சம்மேளனத்தின் வேண்டுகோளை ஏற்று நமது மூத்த சகோதரர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் உடல்நலம் மீண்டும் நலமாக வேண்டும் என்றும், அவர் நலமாக திரும்பி வந்து அவருடைய இசைப்பயணத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்றும் இன்று ஆயிரக்கணக்கான நமது சம்மேளன உறுப்பினர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். நமது பிரார்த்தனை இறைவனின் செவிகளை கேட்டு அவர் விரைவில் நலமாக நம்மோடு திரும்பி வருவார். உலகமெங்கும் அவர் குரல் மயங்கியது போல இன்று மயக்க நிலையிலிருந்து அவர் தெரிந்து அவருடைய கானக்குரல் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் மீண்டும் உலகமெங்கும் உள்ள இந்தியர்களின் மனதில் செவிகளில் தேனாக வழியும் என்றும் நம்முடைய எதிர்பார்ப்பை நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். மீண்டும் இறைவனுடன் எங்களுடைய திரைப்பட தொழிலாளர்கள் சார்பாக எஸ்பிபி அவர்கள் நலமடைந்து விரைவில் நலமடைந்து பூரண நலமடைந்து திருப்பி வர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களோடு இணைந்து பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் பெப்சியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. ஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எனது நீண்ட கால நண்பர். கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலாக நட்பு இருந்ததுன்னு சொல்லலாம். காம்டார் நகரில் அவருடைய வீடு இருக்கும்போது சில வீடுகள் தள்ளி என்னுடைய வீடு இருந்தது. பெரும்பாலும் நாம் கடைக்கு போகும்போதோ அல்லது வரும்போதோ நான் அவரை வணங்கி வருவேன், நான் அங்கிருந்து கை காட்டுவார். அப்படி ஏற்படுத்தி இப்போ பல மேடைகளில் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருந்தது. ஒரு பெரிய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம், கிருஷ்ணா ஸ்வீட்ஸு ஒரு பெரிய அளவில் ராஜேஷ் கல்யாணத்தில் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தர் டாக்டர்னா டாக்டர் தனியாஜலம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இசைத்துறையில் இவரை செலக்ட் பண்ணி இவருக்கும் அவார்டு கொடுத்தாங்க. அன்றைக்கி
அவங்களை பற்றி பேச வேண்டிய பொறுப்பு திடீர்னு எங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. எனக்கு உண்மையிலே என் ஆத்ம நண்பரை பற்றி சொல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசும்போது குறிப்பிட்டு சொன்னேன். உங்களுடைய பல பேர் மாதிரி எத்தனையோ பக்தர்கள் இருக்க மாதிரி பக்தர்கள் தான் வச்சுக்கணும், உங்களை ரசிகர்கள் இல்லை. அந்த மாதிரி தான் அதில் நான் என்னையும் ஒன்று ஒத்தனா நீங்கள் நினச்சிக்கணும். உங்களை பற்றி சில வார்த்தைகள் நான் அறிவு உரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு நான் முரளிக்கு நான் என்னுடைய நமஸ்காரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிச்சிட்டாங்க. ரொம்ப அவர் ரொம்ப குறுகி போய் எழுந்துட்டு நமஸ்காரம் பண்ணார். அவருடைய பண்பு என்னை அப்படியே சிலுக்க வச்சுது. இவருடைய பாட்டுக்கு உலகமே அடிமையாக இருக்கும்போது இவர் எளிமையாக இருக்காருன்னு நான் நினச்சிருந்தேன். இவர் ஏதோ காரணத்தால் இப்படி கடவுள் சோதனையாக ஒரு இந்த கொரோனா மூலமாக சிரமம் கொடுத்துருக்கார். இதிலிருந்து நம்ம அத்தனை பேருடைய பிரார்த்தையினால் மீண்டும் வந்து பழையபடி பாடல்கள் பாடி நம்மையும் வரப்போகிற அடுத்த ஒரு தலைமுறையும் அவர் அவருடைய ரசிகர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கணும்னு நான் கோரி இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவருக்கான என்னுடைய எப்படி வேண்டுதல், அதாவது பிரார்த்தனை, அதாவது கடவுள்கிட்ட ஏதோ ஒரு வரம் கேளுங்க, நான் இந்த ஒரு வரம் தான் கேட்பேன். எஸ்பிபிக்கு சீக்கிரம் குணமாக வரணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் குணமாக வரணும் எல்லோரும் போய் நானும் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எஸ்பிபி சார் வந்து ஒரு தேனிவும் அழகான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம எல்லாருமே அவருடைய ரசிகர்களாக தான் இருப்போம். அவர் இன்னைக்கு உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. வெகு விரைவில் அவர் பூர்ண குணம் பெற்று மீண்டும் வந்து திரைத்துறைக்கு வந்து நல்ல பாடல்களை பாடி நம்ம எல்லாம் மறைவிக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். அவர் விரைவில் குணமடையணும், நீங்களும் வேண்டிக்கிங்க. நன்றி, வணக்கம். The entire Apollo family joins me in praying for a wonderful person, a great singer, and a great human being, S.P. Balasubramanian. I know him for more than 40-50 years. In so many of our occasions, he has delighted people with his power of singing, which would take anyone saying, "Oh, this is Balasubramanian." But I know him personally very well also in many ways. I know him, his family too well. All that I can say is that India needs him, world needs him, all of us are praying for him to get well. He's getting the best possible care. We pray to God that to give him this, because for what he has given to the world is something which is ordinarily said. From all of our family, we pray for S.P. Balasubramanian to recover well as early as possible, and God bless him. திரைப்பட தோழர்கள் சம்மேளனத்தை வேண்டுகோளை ஏற்று நமது மூத்த சகோதரர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் உடல்நலம் மீண்டும் நலமாக வேண்டும் என்றும், அவர் நலமாக திரும்பி வந்து அவருடைய இசை பயணத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்றும் இன்று ஆயிரக்கணக்கான நமது சம்மேளன உறுப்பினர்கள் பிரார்த்தனை செய்துள்ளனர். நமது பிரார்த்தனை இறைவனின் செவிகளை கேட்டு அவர் விரைவில் நலமாக நம்மோடு திரும்பி வருவார்.
உலகமெங்கும் அவர் குரல் மயங்கியது போல இன்று மயக்க நிலையிலிருந்து அவர் தெரிந்து அவருடைய கானக்குரல் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் மீண்டும் உலகமெங்கும் உள்ள இந்தியர்களின் மனதில் செவிகளில் தேனாக வழியும் என்றும் நம்முடைய எதிர்பார்ப்பை நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். மீண்டும் இறைவனுடன் எங்களுடைய திரைப்பட தொழிலாளர்கள் சார்பாக எஸ்பிபி அவர்கள் நலமடைந்து விரைவில் நலமடைந்து பூரண நலமடைந்து திருப்பி விட வேண்டும் என்று வேண்டுகின்றோம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களோடு இணைந்து பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் பெப்சியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. ஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எனது நீண்ட கால நண்பர். கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலாக நட்பு இருந்ததுன்னு சொல்லலாம். காம்டார் நகரில் அவருடைய வீடு இருக்கும்போது சில வீடுகள் தள்ளி என்னுடைய வீடு இருந்தது. பெரும்பாலும் நாம் கடைக்கு போகும்போதோ அல்லது வரும்போதோ நான் அவரை வணங்கி வருவேன், நான் அங்கேருந்து கை காட்டுவார் அப்படி ஏற்படுத்தி இப்போ பல மேடைகளில் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருந்தது. ஒரு பெரிய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம், கிருஷ்ணா ஸ்வீட்ஸு ஒரு பெரிய அளவில் ராஜேஷ் கல்யாணத்தில் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தர் டாக்டர்னா டாக்டர் தனியாஜரம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இசைத்துறையில் இவரை செலக்ட் பண்ணி இவருக்கும் அவார்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு அவங்கள பற்றி பேச வேண்டிய பொறுப்பு திடீர்னு எங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. எனக்கு உண்மையிலே என் ஆத்ம நண்பரை பற்றி சொல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசும்போது குறிப்பிட்டு சொன்னேன். உங்களுடைய பல பேர் மாதிரி எத்தனையோ பக்தர்கள் இருக்க மாதிரி பக்தர்கள் தான் வச்சுக்கணும், உங்களை ரசிகர்களும் இல்லை அந்த மாதிரி அதில் நான் என்னையும் ஒன்று ஒத்தராக நீங்கள் நினச்சிக்கணும். உங்களை பற்றி சில வார்த்தைகள் நான் அறிவு உரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு நான் முரளிக்கு நான் என்னுடைய நமஸ்காரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிச்சிட்டாங்க. ரொம்ப அவர் ரொம்ப குறுகி போய் எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணார். அவருடைய பண்பு என்னை அப்படியே சிலுக்க வச்சுது. இவருடைய பாட்டுக்கு உலகமே அடிமையாக இருக்கும்போது இவர் எளிமையாக இருக்காருன்னு நான் நினச்சிருந்தேன். இவர் ஏதோ காரணத்தால் இப்படி கடவுள் சோதனையாக ஒரு இந்த கொரோனா மூலிமா சிரமம் கொடுத்துருக்கார். இதிலிருந்து நம்ம அத்தனை பேருடைய பிரார்த்தனையினால் மீண்டும் வந்து பழையபடி பாடல்கள் பாடி நம்மையும் வரப்போகிற அடுத்த ஒரு தலைமுறையும் அவர் அவருடைய ரசிகராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கணும்னு நான் கோரி இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவருக்காக நான் என்னுடைய எப்படி வேண்டுதல் அதாவது பிரார்த்தனை அதாவது கடவுள்கிட்ட ஏதோ ஒரு வரம் கேள்னா நான் இந்த ஒரு வரம் தான் கேட்பேன். எஸ்பிபிக்கு சீக்கிரம் குணமாக வரணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் குணமாக வரணும் எல்லோரும் போய் நானும் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எஸ்பிபி சார் வந்து ஒரு தேனிவும் அழகான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம எல்லாருமே அவருடைய ரசிகர்களாக தான் இருப்போம். அவர் இன்றைக்கி உடல்நலம் முன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. வெகு விரைவில் அவர் பூர்ண குணம் பெற்று மீண்டும் வந்து திரைத்துறைக்கு வந்து நல்ல பாடல்களை பாடி நம்ம எல்லாம் மறைவிக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். அவர் விரைவில் குணமடையணும், நீங்களும் வேண்டிக்கணும். நன்றி, வணக்கம்.